வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வேர்ல்டில் இன்செர்ட்ல போய் இன்செர்ட்ல இருக்கிற அந்த வேர்ட் ஆர்ட், அதுவும் இந்த கிளிப் ஆர்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக ரெண்டு ஆர்ட் பார்க்க போறோம். ஸோ கிளிப் ஆர்ட் அண்ட் தென் வேர்ட் ஆர்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இன்செர்ட் டேபை கிளிக் பண்ணிட்டு அங்கே இந்த குரூப்பில், டெக்ஸ்ட் குரூப்பில் என்ன இருக்குன்னா வேர்ட் ஆர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தெர் ஆர் சோ மெனி வேர்ட் ஆர்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒவ்வொரு டிசைன்ஸில் வரும். ஸோ அப்புறம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேர்ட் ஆர்ட் எடுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், நீங்கள் என்ன பண்ணணும், கர்சரை வச்சுட்டு அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு யூ ஹாவ் டு டைப், நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கூட டைப் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஓகே பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த பிக்சரை ட்ராக் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மெட்டில் போய் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அங்கே போய் இதை ரேப் ஏதோ ஒன்று மாற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட், ஏதோ ரேப்பிங் கொடுத்தா தான் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரேப்பிங் கொடுத்தா என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து இந்த பிக்சரை இஃப் யூ வாண்ட் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ், என்ன பெருசாக்கிக்கலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், குட்டியாக்கிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெருசாக்கிக்கிறேன். சரியா, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இது வந்து என்னது வேர்ட் ஆர்ட். இதில் இன்னும் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் பண்ணிட்டேன், எனக்கு கலர் இது வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னா திருப்பி செலக்ட் பண்ணணும். கண்டிப்பாக செலக்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்மட் மெனு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா வெளில கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் போயிடும், பார்த்தீங்கன்னா ஃபார்மட் மெனு இங்கே வராது. ஸோ எப்போ வரும் அப்படின்னா, எப்போ செலக்ட் பண்ணுறீங்களோ பிக்சரை அந்த வேர்ட் ஆர்ட்டை, அப்போ தான் என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்மட் மெனு புதுசாக அப்பியர் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டைலை மாற்றிக்கலாம். இப்போ நான் பண்ணதுக்கப்புறம் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஸ்கீலை சேஞ்ச் ஆகும். ஸோ இது வேணுமோ நீ என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதே இருக்கட்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதையே கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ வந்து என்னது வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், இப்போ இந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் ஃபில் இருக்கு இல்லையா, நீங்கள் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் ஃபில்ஸ் கலர் ஃபில் கலர் என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆகும். இப்படி நீ என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அவுட்லைன் கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவுட்லைன் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது அவுட்லைன் கலர், இது வந்து ஷேப். நம்ம பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் ஷேப்பை வந்து கர்வாவோ வெர்டிகலாவோ ஸ்லாண்டிங்காவோ என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஷேப்பை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இது என்னது சேஞ்சு ஷேப். அதுக்கப்புறம் ஷேடோ எஃபெக்ட். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இது எல்லாமே ஷேடோ எஃபெக்ட் தான். எந்த எஃபெக்ட் வேணுமோ யூ ஹாவ் டு கிவ் யுவர் டெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து என்னது ஷேடோ எஃபெக்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 3D எஃபெக்ட். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா 2D 3D சொல்லுவாங்க இல்லையா, அவங்க 2D எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், கிவ் த 2D எஃபெக்ட். 3D கலர் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எஃபெக்ட்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா கலரும் கொடுத்துக்கலாம், எஃபெக்ட்டும் கொடுத்துக்கலாம். அந்த எஃபெக்ட்க்கு இந்த கலர் தான் வேணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணி கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருப்பாங்க டெப்த்து, டைரக்ஷன், லைட்னிங், உங்கள் 2D வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் எது வேணுமோ நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன பண்ணும், உங்கள் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னது 3Dயோட எஃபெக்ட்ஸ். ஸோ இது என்னமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது 3D எஃபெக்ட். இப்போது நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டெக்ஸ்ட்டையே மாற்றணும், ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அல்லது டெக்ஸ்ட்டையே மாற்றணும்னா என்ன பண்ணிக்கலாம், மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதான் என்னது வேர்ட் ஆர்ட். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண தான் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மெட் மெனு வரும், இதில் நீ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேர்ட் ஆர்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்செர்ட் மெனுவில் போய் என்ன பண்ண போகிறோம், கிளிப் ஆர்ட். கிளிப் ஆர்ட்னா என்னது அப்படின்னா, வேர்டில் என்ன பண்ணிப்பாங்க, சில பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிளிப் ஆர்ட் கிளிக் பண்ணோடனே சைடில் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கோ அப்படின்னு கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிக்சர் வந்துடும். ஸோ எப்போ பிக்சர் வரல அப்படின்னா அந்த கோவை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிக்சர் வரும். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தெர் ஆர் சோ மெனி பிக்சர்ஸ், அவங்க வந்து வேர்ல்டே கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை டைப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஃப்ளவர்ஸாக வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி உள்ள வச்சிங்கன்னா பிக்சர் உள்ளே வந்துடும். ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா. அல்லது எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் பிக்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேண்டாம் அப்படின்னா டிலீட் பண்ணிங்கன்னா பிக்சர் போயிடும். ஸோ இந்த பிக்சர் அப்படி தான், நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ராக் பண்ண முடியாது. நம்ம அகைன் என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபார்மட் மெனு வந்துடும். அங்கே இப்போ என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் ராப்பிங்கில் போய் எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பிகின் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போயிடும், இன்ஃபினிட் ஆஃப்னா டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வரும். இதில் இந்த ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன் லைன் வித் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்டோட சேர்ந்து வரும். ஸோ அகைன் என்ன கொடுக்குறேன், இன்ஃபினிட் ஆஃப் டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ கிளிப் ஆர்ட் போதுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், பேஜை வந்து என்ன பண்ணுறோம், பிக்சரை நான் வந்து கீழே வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருசாக்கிக்கிறோம். இப்போ இந்த பிக்சருக்கு என்ன பண்ணலாம், நம்ம வேர்டுக்கு பண்ண மாதிரி ஸ்டைல்ஸ் மாற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தர சோ மெனி ஸ்டைல்ஸ். ரவுண்டாக வேணால் வச்சுக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பு, எந்த ஷேப்பும் வச்சுக்கலாம். இப்போ நான் ரவுண்டு வைக்கிறேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பார்டர் கொடுக்கலாம். இப்போ பிளாக் கலரோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அந்த பார்டரோட திக்னஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், ஸ்டைல்ஸ் மாற்றிக்கலாம். பார்டர் இப்போ எனக்கு என்ன பண்ணணும், டாட் டாட்டாக வரணும். டாட் டாட்டாக கொடுத்தீங்கன்னா எப்படி வரும், டாட் டாட்டாக வரும். அந்த பார்டர் ஸ்டைலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். பிக்சர் ஓடுற பார்டரை மாற்றிக்கலாம். என்ன பண்ணலாம், பிக்சர் ஷேப்பு நம்ம ஷேப் கொடுத்துட்டோம்ல, கொடுத்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம்னா ஷேப்பை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஷேப் மாறி வரும். ஸோ அங்கே இருக்க ஷேப் தான் கொடுக்கணும், என்ன செய்யலை கட்டாயம் கிடையாது. அங்கே டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு நீ என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஷேப்பை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து அதே மாதிரி தான், நம்ம இதுக்கு என்ன பண்ணி இப்போ இரலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்மட் மெனு போயிடும். ஸோ எப்போ அந்த ஃபார்மட் மெனு வரும் அப்படின்னா, உங்கள் வேர்ட் ஆக்டையோ உங்கள் கிளிப்பார்ட்டையோ எப்போ செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அதுக்குள்ளே ஃபார்மட் அங்கே அப்பியர் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே போய் யூ ஹாவ் டு சேஞ்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஜை வந்து மினிமைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது, நம்ம பேஜ் ஃபுல்லாக இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன உங்கள் பிக்சரையோ அந்த டெக்ஸ்டையும் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், இன்செர்ட் மெனுவில் வேர்ட் ஆர்ட் அண்ட் தென் கிளிப் ஆர்ட் பிகாஸ் ஆஃப் அவர் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் இந்தியா. Thank you for watching.